நான் மாலினி, நான் ஃபேஷன் டிசைனர், 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெடிமேட் சாரீ எப்படி வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சாரியை வந்து ஈஸியாக வேர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது தச்சு வந்து எனக்கு 18 இயர்ஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்போ வந்து இதான் நான் ஃபஸ்ட்டு தச்சது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இதான் வந்து நம்ம இப்போ சொருக போகிற இடம் இல்லையா, சொருக போகிற இடம். இதில் இருந்து இது வரைக்கும் உங்களோட மெஷர்மெண்ட், அதாவது ஹிப் சைஸ் மெஷர்மெண்ட், 30 36 அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த லைனிங் கிளாத் எடுக்க போகிறோம். அந்த லைனிங் கிளாத்தை வந்து உள்ளே வச்சு தச்சிடணும். அதான் பெட்டிகோட் போடுவோம் இல்லையா, அன்ஸ்கட்டு. அதுக்கு போல் உங்களுக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் வந்து லைனிங் கிளாத்தை எடுத்து இப்படி உள்ளே தச்சுக்கணும். இதில் எதுவுமே கட் பண்ணக்கூடாது, அப்படியே சாரீ எந்த அளவு இருக்கோ அதே அளவு. இது வந்து ஃபால்ஸ் ஏற்கனவே சாரீயில் வந்து ஃபால்ஸ் வச்சு நம்ம தச்சிருப்போம், அதனால் உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. இந்த லைனிங் மட்டும் நம்ம ஹிப் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டு இதை வந்து இப்படி இந்த வெல்க்ரோ இருக்குல்ல, இந்த வெல்க்ரோ வந்து கொஞ்சம் வச்சு தச்சுட்டு இதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த பின்னு ஹூக் போடுறதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து லைனிங் கிளாத்தை வந்து உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு தச்சிடணும். லைனிங் கிளாத் எப்படின்னா இதோ இருக்கு பாருங்க, இந்த மாதிரி 36 30 அந்தளவுக்கு லைனிங் கிளாத்தை வச்சு தச்சாச்சு. ஓகே, இது ஃபினிஷ் ஆகிடுச்சா. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு இதில் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோ நான் சொன்னேன்னா இது எனக்கு இப்போ பத்தலை, ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் இந்த வெல்க்ரோ அப்படி ஒட்டிட்டு இங்கே வந்து இப்படி வந்து ஊப் போட்டோம், ஊப் போட்டுக்கோமா. இப்போ இப்படி இந்த ஃப்ளீட்ஸ் எப்படி தச்சோம்னா, இந்த சாரீ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஹிப் சைஸு. இதுக்குள்ள இது அளவுக்கு மட்டும்தான் நம்ம லைனிங் வைக்க போகிறோம், இதுக்கப்புறம் லைனிங் வைக்கக்கூடாது. அது மாதிரி இந்த ஃப்ளீட்ஸுக்கும் வைக்கக்கூடாது. அப்போ நம்ம எந்த ஃப்ளீட்ஸ் நம்ம சாரீ கட்டும் போது நம்மளுக்கு தெரியும், 4 ஃப்ளீட்ஸ் வைக்கிறோமா 5 ஃப்ளீட்ஸ் வைக்கிறோமான்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது அந்த 4 ஃப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இப்படி இதோட தச்சுக்கணும், இதோட ஸ்டிச் பண்ணிடணும். 4 ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அப்படியே இதை வந்து ஃபோல்ட் பண்ணி தச்சுட்டு இந்த லாஸ்ட் எண்டில் வந்து இந்த ஊக்கு வச்சிடணும். இப்போ இது போட்டுட்டு மீதி வந்து சாரி இங்கே பாருங்க, அவ்வளோதான். இதை அப்படியே சுற்றிட்டு ஈஸியாக நம்ம ஃப்ளோட்டிங்காக வச்சுக்கலாம், இல்லைன்னா பின் போட்டுக்கிட்டு போகலாம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. அவ்வளோதான், சாரி கட்டியாச்சு. ஓகேவா, ஃப்ளீட்ஸ் இல்லைன்னா ஃப்ளீட்ஸ் வேணா ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சாரி அளவுக்கு ஈஸியாக வேர் பண்ணிவிட்டு போகலாம். ரெடிமேடு சாரி இப்போ பார்த்தீங்க இல்லையா, அது கிளியராக இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை நான் போடுறேன். அப்புறம் வந்து நிறைய மாடலில் தைச்சி வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து வேர் பண்ணிவிட்டு போகலாம். நம்மளுக்கு வந்து எதுவுமே சேஃப்டி தான், அது ஒன்றும் சேஃப்டி தான், ஈஸியான நம்மளுக்கு டெய்லி சாரி கட்டணும் அப்படின்னா உங்கள் சாரி எல்லாத்தையுமே ஃபால்ஸ் வச்சு வச்சுருப்பீங்க, இதே மாதிரி ஈஸியாக தைச்சிக்கலாம். நாங்கள் பெட்டிக்கோடு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, ஈஸியாக நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போகலாம். ஃபுல் க்ளோஸ்டாகவே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படி இல்லை, மற்றபடி எல்லா டிசைனர் எல்லா டிசைன்ஸ்லேயும் டிசைனர் ஃப்ராக்கு டிசைனர் டாப்பு எல்லாமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன். என் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ உங்களுக்கு மாடல்ஸ்லாம் அமுச்சு வைக்கிறேன். வேணும்னா என்கிட்ட என்னை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட ஆர்டர் கொடுங்க, நான் ஸ்டிச் பண்ணி தரேன். வணக்கம், தேங்க்யூ.